ஒரு ஒரு லக்னத்திற்கும் குரு பகவான் யார் அப்படிங்கறத தெரிந்து அந்த குரு பகவான் நல்ல ஆதிபத்தியமாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த திருமணம் அப்படிங்கறது நடக்கும். அதுவும் கரெக்டா இந்த அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் யாருக்கு அக்ஷய லக்னமாக இருக்குதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் சொல்லலாம். இது திருமணத்திற்கும் குரு பகவானிற்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நட்சத்திர புள்ளிகள் வைத்துதான் நம்ம திருமணம் அப்படிங்கறது தீர்மானிக்கணும். ஒருத்தங்களுக்கு செவ்வாய் தோஷம் லக்னத்துல இருக்குது, ஏழாம் இடத்தை பாக்குது, எட்டாம் இடத்தை பாக்குது. திருமண உறவு பிரச்சனை பாரம்பரியத்துல திருமண உறவு அங்க பிரச்சனையை கொடுக்கும். ராகு கேதுக்கள் பலர் வாழ்க்கையில் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, அவங்க கெட்டது பண்ண மாட்டாங்க. ஒரு திடீர் யோகத்தையும் திடீர் மாற்றத்தையும் கொடுக்க போறது யாருன்னா ராகு கேதுக்கள் தான். பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம். திருமணம் தொடர்பான ஜாதக பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் உமா வெங்கட் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். திருமணம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படின்னா ஜாதகம் பார்க்குறப்ப அதிகபட்சமான கேட்கப்படுறது என்னென்னா குரு பலன் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. குரு பலன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நிறைய ஜாதகர்கள். ஒரு திருமணத்துக்கு குரு பலன் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? திருமணத்திற்கு குரு பலன் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம பார்க்கறது. என்னுடைய பிறந்த லக்னத்திற்கு உதாரணம், என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான். அவர் ஏழாம் இடத்திற்கு வந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ ரெண்டாம் இடத்திற்கு கோச்சாரத்தில் வந்து ரெண்டாம் இடத்தை வரும்போதோ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதோ பதினொன்றாம் இடத்திற்கு வரும்போதோ இந்த திருமணங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைவேறும் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதே இது ஒருத்தங்களுக்கு துலா லக்னமாக, உதாரணம் துலா லக்னமாக அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்து அதிபதின்னு சொல்லலாம். அவர் பிரச்சனைக்குரிய கிரகம்னு சொல்லலாம். அப்போ அவர் வந்து ஏழாம் இடத்துல அமரும்போது அந்த திருமண உறவில் பிரிவை கொடுப்பாரே தவிர அந்த திருமண உறவு அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார். சரிங்க, எங்களுக்கு திருமணம் அன்னைக்கு தான் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரங்கள், அதாவது இன்றைய லக்னத்திற்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிற இன்றைய வளர்ந்த லக்னத்திற்கு உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக நட்சத்திர புள்ளியாக இருக்கும்போது திருமணம் நடக்கும். அதுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே குரு பலன் இருந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது நன்மைகள் இருக்கா, இல்லை ரெண்டு பேருக்குமே குரு பலன் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், இப்போ இந்த குரு பலன் இருக்குதா இல்லையா ரெண்டு பேருக்கும். இப்போ நான் உதாரணம் கடக லக்னம் எடுத்துக்கிறேன். கடக லக்னத்திற்கு குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதி சொல்ற மாதிரி, அதே ஒரு பெண்ணிற்கு வந்து மகர லக்னம், அவருக்கு குரு பகவான் வந்து விரையாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருமே குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த நடக்கக்கூடிய பத்து வருடமே இவங்களுக்கு கிடையாது. அப்ப நம்ம இவங்களுக்கு திருமணத்திற்கு அந்த குரு பலன் பார்த்தாதான், இல்லைன்னா குருவோட அனுகிரகம் இருந்தாதான் திருமணம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுக்கும் இந்த திருமணத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களுக்கு அந்த குரு வந்தவுடனே மாற்றத்தை கொடுத்து நமக்கு ஒரு திருமணத்தை கொடுப்பாரன்னா கண்டிப்பாக கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒரு லக்னத்திற்கும் குரு பகவான் யார் அப்படிங்கிறத தெரிந்து அந்த குரு பகவான் நல்ல ஆதிபத்தியமாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இதே இது ஒருத்தங்களுக்கு வந்து உதாரணம் கும்ப லக்னமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு அதில் பூரட்டாதி நட்சத்திரம் போயின்னு இருக்குது. அந்த இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் போகும்போது ஒருத்தங்களுக்கு திருமண உறவை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த குரு பகவான் தான் இரட்டை, அதாவது இரண்டாம் திருமணத்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் சொல்கிறது முதல் திருமணத்திற்கு குரு பகவான் வேணும்னு சொல்கிறோம். இந்த 27-35 வயசுக்குள்ள திருமணம் நடக்கிறது இந்த கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக ஒருத்தங்களுக்கு இருந்ததுன்னா அந்த குரு பகவான் இவங்களுக்கு இந்த இரண்டாம் தர திருமணத்தை தான் கொடுப்பாரே தவிர, இல்லைன்னா திருமண உறவில் பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜுக்கு தான் இவங்களை கொண்டு போய் விடுமே தவிர திருமண உறவை கண்டிப்பாக கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை. இன்றைய என்னுடைய லக்னம் என்னது, என்னுடைய லக்னத்திற்கு குரு பகவான் யார். இப்போ இந்த கடக லக்னம் ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னு சொன்னேன், கடக லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது, குரு பகவான் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி. அவருக்கு திருமணமானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் திருமணமாகும். ஆயில்ய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த இரண்டு பாதங்களுமே ஜாதகருக்கு திருமண உறவை கொடுக்குமானா கொடுக்கும். அப்போ நீங்கள் எங்கே இங்கே குரு பகவான் சம்பந்தப்படுறாரு? அவர் ஆறாம் அதிபதி கோச்சாரத்தில் அவர் ஏழாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த பாக்கியத்தையும் அந்த திருமண உறவுலையும் பிரச்சனையை கொடுப்பாரே தவிர உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரம் போகும்போது ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆச்சு ரொம்ப ரேர். குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்தானா அது இரண்டாம் தர திருமணமும் டிவோர்ஸையும் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இது பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் அப்படி இருக்கா, இல்லை ஏஎல்பி ஜோதிடத்தில் அப்படி இருக்கா? ஏன்னா குரு பலன் இல்லை அப்படிங்கிறதுக்காக மேரேஜ் தள்ளி போட்டுட்டு இருக்க நபர்களை இப்போ நம்ம பார்க்குறோம்.
ஸோ ஏஎல்பி முறையில் இல்லை நீங்கள் இது பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஏஎல்பி முறையில் குரு பகவானை வைத்து திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படுவது கிடையாது. நீங்கள் வந்து பாரம்பரியத்தில் குரு பகவானை பற்றி நிச்சயிக்கப்படுறோம், ஏன்னா அங்கே லக்னம் அப்படிங்கிறது வளரலை. நம்ம பொதுவாக இந்த கால புருஷனுக்கு 9 அதிபதி பாக்யாதிபதி திருமணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து இந்த இடங்களில் வந்தார் அப்படின்னா திருமணத்தை நடத்தி கொடுக்கும். அதே இதை தான் சொல்கிறேன். இந்த மேஷ லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொல்லக்கூடியது விரையாதிபதி. அவர் கடந்த ஒரு வருஷமே மேஷ லக்னத்திற்கு கடந்த ஒரு வருடம் குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருந்தார். அப்போ இந்த ஒரு வருஷத்தில் கணவன் மனைவி பிரச்சனை சில நண்பர்களுக்கு வந்திருக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதுவும் கரெக்டாக இந்த அஸ்வதி நட்சத்திரம் 1 யாருக்கு அக்ஷய லக்னமாக இருக்குதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த குரு தான் இந்த பிரிவை அவர்களுடைய ஜாதகத்தில் கொடுக்க வைக்கிறார். இல்லைன்னா இந்த இரண்டு தம்பதிகளாக வர்ணங்களை ஒரு ஆளை பிரித்து வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு நிமித்தத்துக்காக கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வர வச்சு இல்லைன்னா ஏதாட்டி ஒரு பிரிவை இந்த குரு பகவான் ஏற்படுத்தியிருப்பானா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பார்னு சொல்லலாம். இது கடந்த ஒரு வருடங்களில் நடந்த உண்மை. இப்போ ஒரு ராசியோ நட்சத்திரமோ இந்த ராசி இந்த நட்சத்திரங்கள் குரு பலன் பார்க்காம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? இல்லைன்னா பொதுவாகவே குரு பலன் ஒன்று அவ்வளோ அவசியம்லாம் கிடையாது, நீங்கள் அது இல்லாமலே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. குரு பலன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டாம். என்னுடைய லக்னம் என்னுடைய 7 அதிபதி, என்னுடைய 7 அதிபதி நல்லா இருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய லக்ன அதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா, என்னுடைய நட்சத்திர புள்ளி நல்லா இருந்தார் அப்படின்னா திருமணம் உடனே நடக்கும். நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, அதில் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயங்கின்னு இருந்தது. இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அப்படிங்கிறது போயின்னு இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமணத்திற்கு வாய்ப்பு இருந்ததுனால 2 அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அந்த ஜாதகர் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன் வேண்டாம்னு சொல்லும்போது அடுத்து வரக்கூடிய, ஏன்னா அந்த லக்னத்திற்கு விரையாதிபதி நட்சத்திரம் கோச்சார குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக 2 முன்னாடி 7 இடத்துல தான் இருந்தார். கன்னியா லக்னத்துக்கு திருமணத்தை கொடுத்துருப்பாருன்னா கண்டிப்பாக கொடுக்கல. அதுக்கப்புறம் 8 இடத்திற்கு வந்தபோதும் அவருக்கு கொடுக்கலை. தற்போது அவருடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம், ஹஸ்த நட்சத்திரம் 1 தற்போது அவருக்கு வந்து இந்த புதுவிதமான முயற்சிகளில் திருமணம் அப்படிங்கிறது அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 35 to 36 கடந்துருக்கு. அப்போ இத்தனை வருஷமாக திருமணம் இல்லாத ஒரு நபர் 7 இடத்தை குரு பகவான் கடந்து வந்தும், அந்த ஜாதகர் 7 இடத்தை கடந்து வந்துட்டார், 11 இடத்தை பார்த்தாரு, 2 இடத்திற்கு பார்வை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு இருந்தது ஒரு 3 காலமாக. நான் கன்னியா லக்னம் மாற்றம் அடைந்ததுலேருந்தே சொல்கிறேன். அப்போ அந்த குரு பகவான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் தற்போது அவருடைய அக்ஷய லக்னம் நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கும்போது இவருக்கு அந்த திருமண உறவை கொடுத்துருக்கானா, இப்போ அவர் கல்யாணத்தை ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு. அவருடைய வயது பார்த்திங்கன்னா 35 to 36 வயசு போக போகுது. அப்போ இத்தனை வருடமாக இந்த லக்னம் முடிந்து அடுத்த லக்னம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் சொல்லக்கூடிய 7 குரு பகவான் நல்லா இருந்திருந்தானா, கன்னியா லக்னம் வந்தவுடனே 3 முன்னாடியிலேருந்து 2020 அவருக்கு லக்ன மாற்றம் அடைஞ்சது, அப்பவே திருமண உறவு கொடுத்துருக்கணும். 7 நல்லா தான் இருந்தார். அவர் 6 இடத்துல, அதாவது கும்பராசியில் குரு பகவான் இருந்தபோதே தன்னோட 9 பார்வையாக 2 இடத்தை பார்த்துருப்பாரு. அப்போ அவருக்கு திருமணத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அக்ஷய லக்னத்திற்கு வளரும் லக்னத்திற்கு நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது தான் பலம். நட்சத்திர புள்ளிகள் தன் எண்ணத்தை வலுப்படுத்தும், தன்னுடைய திருமண உறவுகளை அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. இன்னைக்கு அந்த ஜாதகருக்கு தன்னை இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி உத்திர நட்சத்திரம் சூரிய பகவான் 12 இருந்ததுனால ஜாதகர் திருமணம் சார்ந்த எண்ணமே இல்லாமல் இருந்தார், சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணமே இருந்தார். தற்போது அவருக்கு ஹஸ்த நட்சத்திரமாக அந்த 3 to 4 கடந்து ஹஸ்த நட்சத்திரமாக மாறும்போது திருமண உறவு அவருக்கு கொடுத்துருக்குதானா? கொடுத்துருக்கு. இது திருமணத்திற்கும் குரு பகவானிற்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நட்சத்திர புள்ளிகள் வைத்து தான் நம்ம திருமணம் அப்படிங்கிறது தீர்மானிக்கணும். சில நட்சத்திரங்கள் புள்ளிகள் போகும்போது திருமணம் அங்கே தானாகவே நடக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. அது மாதிரி தோஷங்கள்னால திருமணம் வந்து தாமதப்படுது. ஒரு குடும்பத்தில் ஒரு பர்சனுக்கு 1 மேரேஜ் ஆகலை அப்படின்னு கேட்டோம்னாலே இவங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லைன்னா இந்த தோஷம் உள்ள ஒரு நபரை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்படி தோஷங்கள் பார்க்காமல் திருமணம் செய்யலாமா? தோஷங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த லக்னத்திற்கு நீங்கள் பார்ப்பீங்க.
அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வாதோஷம் லக்னத்தில் இருக்குது, ஏழாம் இடத்தை பார்க்குது, எட்டாம் இடத்தை பார்க்குது. திருமண உறவு பிரச்சனை, பாரம்பரியத்தில் திருமண உறவு அங்கே பிரச்சனையை கொடுக்கும். அதே ஒரு ஜாதகர் ஒரு 25-35 வரைக்கும் அவருடைய இன்றைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னமாக இருக்குது. அவருக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அவர் 10லேயே இருக்கிறாரு. இப்போ அவர் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாமான, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ அவருக்கு அது கிடைக்குமானா, கிடைக்கும். தான் எதிர்பார்த்த காலத்தை விட அடுத்த காலகட்டங்களில் அவருக்கு கிடைக்கும். அந்த கடக லக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் சொல்கிற அந்த செவ்வாய்ங்கிறது அவருக்கு அரசு வேலையும் உழைப்பின் தன்மையையும் கூட்டுதே தவிர நீங்கள் திருமண உறவில் தடை பண்ணாது. திருமணம் அவருக்கு நடக்குமானா, கண்டிப்பாக நடக்கும். நம்ம முன்னாடி சொன்னது தான், கடக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நம்ம திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த பார்வை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிச்சயம் ஆகிடும், வரன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்த பார்வை இருந்தால் வரும். இந்த பார்வை அப்படிங்கிறத விட கிரகங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், இப்போது ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது, 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் வந்து இந்த 5ஆம் இடத்துல இருக்குது. இவங்களுக்கு இந்த காதல் திருமணத்தை கொடுக்குமானா, இந்த காதல் திருமணம் அதுவும் இந்த பரணி நட்சத்திரம் போகும்போது இவங்களுக்கு கொடுக்கும். அதே சுக்கிரன் உதாரணமாக 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஒரு காதல் திருமணமாக இருந்தாலும் ஒரு அழுத்தத்துடன் நடக்கக்கூடிய ஒரு திருமணம். சில திருமணங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜோடு நடக்கும், சிலர் வந்து திருமணம் பண்ணிவிட்டு குடும்பங்களில் சொல்லக்கூட ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். தாய் தந்த மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு, அதனால் மறைவான திருமணங்கள் நிறைய நடக்கிறது, அந்த மாதிரி நடக்கும். இதே சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துலையே திருமண உறவு அங்கே நடத்தி வச்சிடும், எந்த மாற்றமும் கிடையாது. இதில் 7ஆம் அதிபதியை பார்க்கணுமே தவிர கிரகங்கள் அவங்களுடைய பார்வைகள் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதே 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருந்தது, ஒரு காதல் திருமணத்தை கொடுக்குமானா, இங்கே கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு திடீர் காதல் திருமணத்தை அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கொடுப்பாரு, நிறைந்த வாழ்க்கை கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 11ஆம் இடத்துலேருந்து தன் 5ஆம் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ அவங்களுக்கு அங்கே மனதுக்கு பிடித்த திருமணம் இல்லைன்னா உறவுகளை, அத்தை பையன் மாமா பையன் அவங்க மூலமான ஒரு திருமணம் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வருவார். பார்வைகளுக்கு பலம் இருக்குன்னா பலம் இருக்குது. ஆதிபத்தியங்களை வைத்தே பார்வைகளுக்கு பலன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு சொல்கிறீங்க, நான் சனி பகவானுக்கு சொல்கிறேன். இதே ஒருத்தங்களுக்கு லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்குது. சனி பகவான் வந்து இவங்களுக்கு 8ஆம் அதிபதின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குது. இவங்களுக்கு வந்து காதல் வந்துமே அது நடக்க விடாத ஒரு தன்மை, தந்தையாராலாகவோ இல்லைன்னா அப்பானாலேயோ யாராட்டி ஒருத்தங்க ஆஃபீஸ் மூலமாகவோ எதாட்டி பிரச்சனை வந்து இந்த காதல் வந்து விரயமாகும், பிரச்சனையாகும், அவமானமாகும். அப்போ இந்த சனி பகவானுடைய பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்கக்கூடிய இடங்கள் பாதிப்பு தருமானா, கண்டிப்பாக பாதிப்பு தரும். இதே லக்னம் கடக லக்னமாக இருந்து சந்திர பகவான் வந்து 5ல இருந்தாருன்னா இவங்களுக்கு காதல் திருமணத்தை கொடுக்கும், மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு வேலை பார்க்குற இடங்கள்லேயே அவங்களுக்கு திடீர்னு ஒரு காதல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காதலிக்கப்படுற பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த இதே அமைப்பு இருந்தால் தான் செட் ஆகுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்துலேயும் இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோன்னா நாங்கள் மேரேஜ் பியூரோவில் பார்க்குறோன்னா அதே திருமணம் அந்த பையனும் மேரேஜ் பியூரோவில் தான் பார்ப்பாங்க. இந்த ஜாதகருக்கு ஆஃபீஸ்லேயோ இல்லைனா தான் சந்திக்கக்கூடிய தினமும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு பெண் அமையும் அப்படின்னா அதே மாதிரி அந்த பெண்ணிற்கும் பார்த்த நபர், பழகிய நபர், பேசிய நபராகத்தான் அங்கே திருமண உறவாகவே வருவாங்க, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் நிர்ணயித்ததுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். இந்த ஜாதகர் ஒருத்தங்க பிறக்கிறாங்கன்னா அதற்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க. அங்கே நிர்ணயிக்கப்பட்டது நம்ம கிடையாது, கடவுள், கிரகங்கள். அந்த கிரகங்கள் நமக்கு ஜாதகத்தின் மூலமாக இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த திருமணம் இங்கே தான் நடக்கும், இங்கே தான் இருக்கிறாங்கன்னு. சில ஜாதகர்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்லியிருப்பாங்க, உள்ளூர் மாப்பிள்ளையா வெளியூர் மாப்பிள்ளையா யார் பார்த்தால் திருமணம் நடக்கும். சில திருமணத்திற்கு போகும்போது அம்மாங்கிறது பையனை பொன் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொன் பார்த்தாங்க நாங்கள் திருமண தடையை அவங்களுக்கு உருவாக்குமான உருவாக்கும். ஏன்னா எனக்கு மனசுக்கு, அதாவது அந்த தாய் வந்து தன் மகனுக்கு பிடித்த பெண்ணாக பார்க்குறோம் பார்க்குறோன்னு அந்த திருமண உறவில் தடையை ஏற்படுத்துவாங்க.
அந்த பொண்ணு சரியில்லை, அது பேசுது, அது கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஏதாட்டி ஒரு ரீசன் சொல்லி அத்தாரிட்டியே இந்த பர்சன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக. அப்ப அங்க தடை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரே ராசியில உள்ளவங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஆனா நிறைய நபர்கள் நம்ம நேரடியாக பார்க்கறோம் ஒரே ராசியில திருமணம் செஞ்சிருக்காங்க, அது காதல் திருமணமா அதிகபட்சமா இருக்கு. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல ஒன்று ரெண்டு பேர்ல வந்து அந்த மாதிரி ஒரே ராசியில பண்ணியிருக்காங்க, ஆனா நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா ஒரே ராசியில மேரேஜ் பண்ணி? இல்லை, ஏக ராசி ஏக நட்சத்திரம் அப்படிங்கிறது கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே தசாபுக்திகளில் வித்தியாசமாக இருக்கும். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய தசா சந்தின்னு சொல்லுவோம், நாங்கள் வந்து அக்ஷய ராசின்னு சொல்லுவோம். அந்த அக்ஷய ராசிகள் மாற்றம் அடையும் போது இந்த ஜாதகருக்கு அந்த திருமண உறவு அப்படிங்கிறது சரியாக இருக்காது. நீங்கள் காதல் திருமணம்னு சொன்னீங்க, ஏக ராசி ஒரே ராசியாக இருந்தது அப்படின்னா அந்த காதல் திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சுக்கர தசை முடிஞ்சு அடுத்த சூரிய தசை ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி அந்த ஒரு வருட காலத்தில் அந்த தசா மாற்றம்னு சொல்லுவோம், அது நடக்கும்போது பிரச்சனையை ஏற்படுத்துமானா பிரச்சனையை ஏற்படுத்தும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவுங்கிறது கொடுக்குமானா கொடுக்கும். ஏன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புக்தி எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இவங்களை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அனுசரித்து போக முடியாது. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்கன்னா ஆப்போசிட்லேயும் கவர்மெண்ட் வேலை பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளுமே அந்த தலைமை பதவி இருக்குமே தவிர ரெண்டு பேரும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்காது. இதுவே அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் உருவாக்கும். அப்போ ஏக ராசி ஏக நட்சத்திரம் எடுக்கும்போது இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை கண்டிப்பாக உருவாக்கணும்னு சொல்லலாம். ஒருத்தங்களுக்கு லக்னம் வந்து அக்ஷய ராசி, அதாவது தசாபுக்தி. இப்போ சூரிய திசையில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கு குரு தசை. அதே இது ஒருத்தங்களை இவங்களுடைய கணவர் அப்படிங்கிறது வேறு சுக்கர திசையில் பிறந்தாங்க அப்படின்னா அவருக்கும் அதே அவருக்கு இங்கே சனி தசை நடக்கும். அப்போ ரெண்டு பேருக்குள்ளுமே 2/12 இயங்கும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அக்ஷய ராசி. அப்போ இவங்களுக்கு அந்த ஏஆர்பின்னு சொல்லக்கூடியது 2/12 இருக்கும்போது திருமண உறவில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். இந்த இப்படி இருக்கும்போது இந்த உடலும் மனமும் இவங்களுக்குள்ளே இயங்காதுன்னு சொல்லுவோம். நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சா நம்மளுடைய மனம் ஒத்துக்காது, நம்ம மனம் ஒத்துக்கும் போது அந்த உடல் ஒத்துழைக்காது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இந்த ஏகராசி ஏக நட்சத்திரம் கூடாது அப்படிங்கிறது விளக்கிறது கண்டிப்பாக சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி? நீங்கள் சுக்கரன் உச்சம்னு சொல்கிறீங்க, நம்ம இந்த மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி, அவர் உச்சமாக இருந்தார்னா எப்படி இருக்கும், அவருடைய திருமண வாழ்க்கை மிகவும் மோசமாக பாதிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருந்து 7 இடத்தை பார்க்கும், கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும். திருமண உறவுலன்னு இல்லாமல் இவங்களுடைய தொழிலையும் சரி அதே மாதிரி வாழ்க்கையிலையும் சரி சில ஜாதகங்கள் போகும்போது இந்த சுக்கரன் உச்சமான ஜாதகங்கள் பாருங்கள், அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து தொழிலில் வந்து ஒரு நஷ்டத்தை கொடுத்து ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு தன்மையும் சிலருக்கு வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு கொடுத்துருக்கு தானே கண்டிப்பாக கொடுத்துருக்குது. அந்த நீங்கள் பணம் கைமாற்றி போகிறதுன்னு சொல்லுவோம், இப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷனில் நிறைய பணம் எல்லாருமே தொலைக்கிறாங்க, ஒரு லிங்கை தொட்டால் போதும் பணம் இப்போ இல்லாமல் போகுது, அந்த மாதிரி இந்த சுக்கரன் உச்சமானவங்களுக்கு அதிகமாக நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதீத நம்பிக்கை, என்னோடது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மனம் அப்படிங்கிறது அப்படி பறக்கும், யார் என்ன சொன்னால் என்ன அந்த கண்ட்ரோலில் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இதனால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். சுக்கரன் உச்சம் இல்லை, சுக்கரன் நீச்சமானாலுமே அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராகு கேது இணைஞ்சிருந்துச்சுனாக்கா திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி ராகு கேது இணைஞ்சிருந்தா திருமணம் செஞ்சால் என்னதான்? இது வந்து ராகு கேது அப்படிங்கிறத விட இப்போ இந்த கடந்த ஒரு வருஷமாக நான் சொல்லக்கூடியது, ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக மேஷ லக்னம் தான், மேஷத்தில் தான் ராகு இருந்தார். இப்போ இந்த திருமணமான எத்தனை திருமண ஜாதகம் நடந்ததோ அவங்களுடைய லக்னத்திற்கு 4 இடத்துலையோ 7 இடத்துலையோ ராகு பகவான் இருந்ததுனால தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சார். அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்கள், இல்லைனா இவங்களுக்கு ராகு கேதுவோட நட்சத்திரங்களாக போகணும், அப்போ தான் இந்த திருமணத்தை நடத்தும். சிலருக்கு வந்து இந்த மிதுன லக்னம் போச்சு ஒருத்தங்களுக்கு, இப்போது அக்ஷய லக்னம்னா இந்த ராகு தான் இந்த காதல் திருமணத்தை கொண்டு வராரு. நீங்கள் சொல்கிறீங்க ராகு கேது இருந்தால் திருமண தடை அப்படிங்கிற, இந்த காதல் திருமணத்தை இந்த ராகு பகவான் தான் கொண்டு வருவார். அப்போ இங்கே எங்கே கருத்து வேறுபாடுகள் வருது? ராகு கேதுக்களால் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திக்க முடியுமானா? சந்திக்க முடியும். சாதாரண ஒரு நபராக இருந்தார், ராகு தசை வருது, அவர் வெளிநாட்டு வேலைக்கு போகிறாரு, ஓஹோன்னு உச்சத்தில் போகிறாருன்னு சொல்கிறீங்க, அந்த ராகு பகவான் தான் நடக்கிறாரு. கேது பகவான் வராரு கோச்சாரத்துலேயோ இல்லைனா கேது திசையாகவோ,
முன்னாடி இருந்த ஒரு அதீத ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள், நான் அதை பண்ணணும், கப்பலை வாங்கணும், ஏரோப்ளைன் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. ஏன் எனக்கு என்ன நிகழ்வு, நான் அதை தெரிந்து கொண்டு என் கை கடக்கமாக வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த கேது பகவான் திசையில் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும்னு சொல்லுவான். ஏன்னா ஊரில் இல்லாதது எல்லா செயலுங்கிற தன்மை தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். நீங்கள் கேது திசை யாருக்கு நடந்து முடிஞ்சிருக்கோ அந்த ஜாதகரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உள்ள 10 வருஷ வாழ்க்கையும் இப்போ இந்த கேது திசை கடந்து வந்த 7 வருஷ வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ராகு கேதுக்குள் பலர் வாழ்க்கையில் நல்லது தான் பண்ணியிருக்காங்க, அவங்க கெட்டது பண்ண மாட்டாங்க. ஒரு திடீர் யோகத்தையும் திடீர் மாற்றத்தையும் கொடுக்க போகிறது யாருன்னா ராகு கேதுக்குள் தான். ராகு கேது லக்னத்திற்கோ 7ஆம் இடத்திற்கோ 4ஆம் இடத்திற்கோ வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம்னு சொல்லலாம். இப்போ இந்த மிதுன தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ இப்போ உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்கு லாபமாக, அதுவும் இரட்டி லாபகமாக தரக்கூடியது யாருன்னா இந்த ராகு பகவான் தான். நீங்கள் வந்து சாதாரண ஒரு வீடு இல்லைன்னா பழமையான ஒரு வீடு வாங்கணும், கிடைச்ச விலைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த தனுசு லக்னக்காரங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கொடுக்க போகிறது யாருன்னா ராகு தான். ரொம்ப ஒரு ஈஸியான, தான் நினைத்ததை விட கொஞ்சம் விலை கம்மியாக அதிக பிரம்மாண்டமான 1:2 ஃப்ளாட்னா, அதாவது டபுள் ஃப்ளாட் வாங்கக்கூடியதும், அதே மாதிரி இரட்டை மாடி வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகு பகவான் தான் தருக்கிறாரு. திருமண உறவுகளில் மாத்திரம் கிடையாது, ராகு பகவான் வேலை இடங்கள்லையும். மிதுனம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ, ஃபாரினுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இப்போ ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வருடங்களில் உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம், இந்த புனர்பூச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ, 1ஆம் பாதம் 3ஆம் பாதம் யாருக்கெல்லாம் போகுதோ, வெளிநாட்டு வருமானத்தை ராகு கொடுப்பாரானா கொடுப்பாரு. துலா லக்னத்திற்கும் இந்த ராகு இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக இருக்காங்க. நீங்கள் ராகுவை சொல்கிறீங்க, சிலர் மெடிசன் படிப்பாங்க, சிலர் ஏரோடெக்னாலிக்கல் படிப்பாங்க, அவங்களுக்கு இந்த ராகு தான் துணை போகிறாரு. அப்போ இந்த ராகு திருமணத்தை மட்டும்தான் செய்கிறாரா, பல நல்லதுகளை செய்கிறாரு. திருமணத்தை கெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம். நிறைய நன்மைகளை, இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டது, லா சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கல்விகளை, இந்த டெக்னிக்கலாக சம்மந்தப்பட்ட கல்விகள், இது எல்லாமே யார் கொடுக்குறாங்கன்னா ராகு கேதுக்குள் தான். சிலர் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்ப்பாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய இதில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ அது ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த கேதுவோட நட்சத்திர புள்ளி போகும்போது தான் அவருக்கு அந்த திறன் அப்படிங்கிறது அதிகப்பட்டிருக்கும். சிலருக்கு இந்த மருத்துவம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்விகளை இந்த கேது பகவானும் ராகு பகவானும் கொடுக்குறாருன்னா கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ராகு கேதுக்கள் திருமண உறவுல பிரச்சனைன்னு, சொத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே ராகு தான். இந்த பூர்வ புண்ணியவை கழிக்க வைக்கக்கூடிய காலம் யாருக்குன்னு இந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் அதே மாதிரி திருச்செந்தூருக்கும் பித்திருக்கர்மாவை செய்கிறேன் ஹோமம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு ராகு தசையோ ராகு புக்தியோ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். கேது தசையோ கேது புக்தியோ கண்டிப்பாக நடக்கும் சொல்லலாம். ராகு கேதுக்கள் இல்லாமல் எந்த ஒரு கர்மாவும் கழியறது கிடையாது. நான் என் கர்மாவை டச் பண்ணுறேன், என்னுடைய இப்போ கடந்த காலத்தை நான் தீர்க்கணும்னு நினைக்கிறேன், நான் செய்து கடந்து வந்த காலங்களில் நான் செய்த கர்மாவை கழிக்கணும். யாரெல்லாம் தர்ப்பப்புல்லோ இல்லைன்னா கோவில் குளங்களுக்கோ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தசையிலோ புத்தியிலையோ அந்தரத்தையோ ராகு சம்மந்தப்படாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது, அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் திருமண உறவு மட்டும்தான் கெடுக்கிறாரீங்க, திருமணத்தை கொடுக்க போகிறதே அந்த ராகு கேதுக்கள் தான். இந்த திடீர் திருமணங்கள் பார்க்குறோம், திடீர்னு அப்பா ஃபாரின் போகிறாரு உடனே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், பார்ட்டி சாக போகிற ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்காக உடனே மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, வெளிநாட்டுக்கு கிளம்பி போகிறாரு பையன் அதனால் மேரேஜ் பண்ணிட்டு அமுச்சு விடலாம் அப்படின்னு இந்த திடீர் திருமணங்கள் நடக்கிறது இல்லையா, எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறப்ப இந்த மாதிரி நடக்கும்? நீங்கள் இந்த திடீர் திருமணம்னு சொல்கிறீங்க, இந்த அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் போகுது, ஹஸ்த நட்சத்திரம் போகுது, அவங்களுக்கு இந்த திடீர் திருமணத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மூல நட்சத்திரம் போகும் ஒருத்தங்களுக்கு, அப்போ தான் அக்ஷய லக்னம் தனுசு லக்னமாக மாறும், அவங்களுக்கு ஒரு திடீர் திருமணத்தை கண்டிப்பாக பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணும். இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னமாக போகும்போது திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகும்போது திடீர் திருமணத்தை, அதுவும் காதல் திருமணத்தை, அப்பா பையன் பார்க்கணும்பாங்க, பையன் பிடிக்குதோ இல்லையோ அப்பாட்ட ஒரு தகவல் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கே சொல்லும்போது அப்பாவின் மூலமாகவே நடத்தி வைக்கக்கூடிய தன்மை இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும். அவங்க வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்ட மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மீன லக்னம் போகக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த திடீர் நிகழ்வுகள் அப்படிங்கிறது சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கண்டிப்பாக நடக்கும் சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் போகுது ஒருத்தங்களுக்கு 3ஆம் பாதம், விரையாதிபதி நட்சத்திர புள்ளி, அங்கே ஒரு விரயமும் நடக்கும், ஒரு அனுகூலம் ஒரு லாபமும் நடக்குமானா நடக்கும்.
ஒரு ஒரு நட்சத்திரங்களும் அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது குறிகாட்டும். இந்த ரோகிணி நட்சத்திரம் போகும்போது பாருங்கள், ஒரு பையனை பார்ப்பாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணுவாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், இந்த ஒன்று ரெண்டு பாதங்கள் போகும்போது திருமணத்துக்கு வீட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க. வரனே அமையாது, பார்க்குறதெல்லாம் வேண்டாம், எனக்கு மனசுக்கு பிடிக்கல, அது சரியில்லை, வேலை சரியில்லை, கருப்பாக இருக்காங்க, எதாட்டி ஒரு தகவல் அந்த பெண்ணுகிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கும். குடும்பம் சரியில்லை, அவங்களுடைய பேச்சு சரியில்லைன்னு எதாட்டி ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கரெக்டாக அந்த ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகும்போது அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த அப்படிங்கிற திருமணம் நடக்குமானா? கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு திடீர் பார்ப்பாங்க, ஒரு நபரை பார்ப்பாங்க, பேசுவாங்க, சரி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மூணு வருஷமாக நீங்களும் போராடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு நடக்கும். திடீர் திருமணங்கள் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அழகாக இங்கே நடக்கும். அதற்கு எந்த ஒரு கடவுள் வேண்டுதலோ எந்த ஒரு பரிகாரமும் இங்கே தேவை கிடையாது. கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே போதும். இப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு போகுது, அப்போ இங்கே திடீர் திருமணத்தை கொடுக்குமானா? கண்டிப்பாக கொடுக்கும். கேட்டை நட்சத்திரம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அங்கே வரக்கூடிய பையன் வந்து இவங்க எதிர்பாராத விதமாக தன் அப்பா ஒரு பையனை சொல்கிறாரு, இல்லைன்னா தான் குரு, நான் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தங்க சொல்கிறாங்க இந்த பையன் நல்லா இருக்காங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட தகவல் சொல்லும்போது அவங்க மூலமாக சிலருக்கு சித்தப்பா பெரியப்பாவே பையனை கொண்டு வந்து கொடுப்பாரு, இந்த இதை பார்க்கலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்பா அம்மா பார்த்து புரோக்கர் மூலமாக பார்த்து நடக்காதது, பெரியப்பா மூலமாக தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும்னு இருக்கும். கண்டிப்பாக நடக்கும். திடீர் திருமணங்கள் அக்ஷய லக்ன பத்ததியில் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இங்கே அழகாகவே நடக்கும். திடீர் திருமணமாக இருக்கட்டும், இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், இல்லை காதல் திருமணமாக கூட இருக்கட்டும், ஆனால் இந்த கிரக அமைப்புகள் இந்த லக்னத்தில் இருக்கிறப்ப மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில அமைப்புகள் இருக்கும் இல்லையா? நிறைய மோஸ்ட்லி பண்ணுற தவறுகள் அதுதான். ஒரு எமர்ஜென்சிக்காக பண்ணதாக இருக்கட்டும், இல்லை சரியாக ஜாதகம் எதுங்க பார்க்காம, இல்லை முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் செஞ்சதாக இருக்கட்டும், இல்லை காதலித்ததுனால அதெல்லாம் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நினைப்பில் திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மூணு அமைப்புகளுமே இந்த கிரக அமைப்புகள் இந்த லக்னத்தில் இருக்கிறப்ப தயவுசெய்து மேரேஜ் பண்ணாதீங்க, இது அட்வைசபிள் இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான அமைப்பு? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு துலா லக்னம், துலா லக்னம் அக்ஷய லக்னம் போகுது. இங்கே வந்து இப்போ தான் அவங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஏழாம் அதிபதி ஏழுலேயே இருக்கிறாங்க. லக்ன மாற்றம் நடந்து அவங்களுக்கு ஒரு பத்தாண்டு காலங்கள் போகும்போது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த துலா லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி. ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் கிடையாது, ரெண்டாம் அதிபதி நல்ல அதிபதி தான், ஏழாம் அதிபதி நல்ல அதிபதி. ஆனால் இவங்க திருமண உறவுல பிரச்சனையை கொடுக்குமானா? கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் போகும்போது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ஒரு திருமண உறவுல பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அவர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது. சனி பகவானும் ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது, அப்பவும் திருமணத்தை கொடுக்கும். சிம்ம லக்னம் போகுது, ஒருத்தங்களுக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டா மூணு நாலு இல்லைன்னா பூர நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு, திருமண உறவுல பிரச்சனை இருக்குமானா? பிரச்சனை இருக்கும். ஏழாம் அதிபதி தான் அதற்கு முதல் காரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பமும் அதற்கு காரணம்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு அப்படிங்கிறது எதாட்டி தொட்டதுக்கெல்லாம் குத்தம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதேமாரி ஒருத்தங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் போகுது, கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது புத பகவான் ஏழு இருந்தாங்கன்னா நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனையை கொடுக்குமானா? கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது காதல் திருமணமாகவே இருந்தாலும் அது இரண்டாம் தர திருமணத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை. சில கிரகங்கள் போகும்போது, சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அங்கே திருமண உறவுல கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். இந்த மகர லக்னம் போகுது, இந்த மகர லக்னத்தில் உத்திராட நட்சத்திரம் போயின்னு இருக்குது. உத்திராட நட்சத்திரம் போகும்போது அந்த சூரிய பகவான், நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார்னா திருமண உறவுல பிரச்சனையை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அது மிகப்பெரிய ஒரு இதையும் கொடுக்கும். சுக்கிரன் இருந்தாலுமே அங்கே பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவீங்க, உடனே டிவோர்ஸ்டு வாங்கிட்டு போயிடலாம். இவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு ஒரு லக்னத்திற்கும் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்ததுன்னா அங்கே பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையாக இருக்குமானா? கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம், எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே சனி ஒரு இடத்துல, சனி பகவான் ஒரு இடத்துல இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பாரு, குரு பகவான் அமர்ந்தாலும் பிரச்சனையை கொடுப்பாரு, சூரிய பகவான் அமர்ந்தாலும் பிரச்சனையை கொடுப்பாரு, சந்திரன் இருந்தாலுமே பிரச்சனையை கொடுப்பாரு. இப்போ இந்த கும்பலக்னம் போகுது, சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு, அவர் ஆறாம் அதிபதி ஏழில், ஆனால் பிரச்சனை என்ன? பிரச்சனை தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆறாம் அதிபதி கேட்டகரி இல்லைனாலுமே சில லக்னங்கள் போகும்போது அந்த அதிபதிகள் இந்த இடத்தில் அமர்ந்தால் அது பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னம் மிக சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். மீன லக்னத்திற்கு அந்த லக்னம் ஆரம்பித்த உடனே
இந்த சுக்கிரனும் சூரிய பகவானும், சுக்கிரனை விட சூரிய பகவான் வச்சுக்கோங்க, எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா திருமண உறவுல பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏழாம் இடத்துல இல்லை, எட்டாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பாரு அவர். உடனே அங்க திருமண உறவுகள்ல பிரச்சனையும் பிரிவும் அப்படிங்கிறது இருக்கு, நடக்கும். திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.